நானும் விவசாயி தான். இப்போ தான் வந்து 3 வருஷம் ஆகுது, அதுக்கு முன்னாடி விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் தான் அங்கே மாஸே, அவர் இல்லைன்னா அவனும் கிடையாது. இங்கே பாருங்க, 2030 இல்லை 35க்குள்ளே அவர் தான் நிற்பார். நான் இப்போ பாருங்க, சுற்றி பாருங்க, எல்லாம் நம்ம பசங்க தான், எல்லா ஓட்டும் அவருக்கு தான். நான் இப்போ 10th படிக்கிறேன், காலேஜ் போகிறப்ப பாருங்க, நான் அவர் நிற்கிறாரா இல்லையா அதுதான் பேச்சுங்க. ஏன்னா அவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தட்டி கேட்குறாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் பார்த்து நீங்கள் மாதிரி ஏன் செய்ய மாட்டீங்க, ஏன் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதனால் அவருக்கு கண்டிப்பாக என்னுடைய ஓட்டு இருக்கு. இந்த சிறுபான்மையாருன்ட்டு சொல்லக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் சமமாக நினைக்கிறாரு அவர். அதுவும் இல்லாமல் வந்து எந்த இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுண்டாலும் பாதிப்பு இருந்தாலும் அவர் ஏற்று கேட்குறாரு, யாருக்குனாலும் ஏற்று கேட்குறாரு. பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பாக பேசுவார், அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு வந்து நல்ல இதுவாக பேசுவார், அறிவுரை நிறைய சொல்லுவார். அரசியலை பற்றி கொஞ்சம் அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ பேசுகிற விஷயம்னா வந்து விவசாயம் பற்றி தான் ரொம்ப நல்லா பேசுகிறார். அந்த டாபிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? மற்றபடி அவர் பேச்சா நான் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா எல்லாமே பேசுவார். டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சி இருக்குது, அவங்கள தான் பல வருஷமாக வந்து இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி நம்ம இந்த நாட்டை சீமானுக்கிட்ட கொடுத்து தான் பார்ப்போமே அவர். ஸோ மேபி நெக்ஸ்ட் 5 to 10 years அவர் வர வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவருக்கு இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி நானும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸாக நான் அவருக்கு தான் ஓட் போட்டுட்ருக்கேன், நெக்ஸ்ட்டு நான் அவருக்கு ஓட் போடுவேன். எதுவாக இருந்தாலும் அவர் ஓப்பனாக வெளிப்படையாக பேசுவார், அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி ஏதாவது எங்கேயாவது தப்பு நடந்தால் உடனே கேள்வி கேட்குறவர் அவர் தான். இப்போதைக்கு இருக்கிற தலைவர்களில் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனுஷன்னா அது சீமான் மட்டும்தான். தமிழனுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவாப்புல, தமிழை பற்றி நல்லா பேசுவாப்புல, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பெட்ரோல் விலை, கேஸ் விலை எல்லாத்துக்குமே போராடுறாரு. நர்ஸு, டாக்டரு, அதான் எந்த இது ஒன்றாலும் அவங்க அவரு அண்ணன் சீமான் பேசுறதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது? இப்போதைக்கு இருக்கிற தலைவர்களில் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனுஷன்னா அது சீமான் மட்டும்தான். அவர் வந்து முன்னாடி இருந்த முதலமைச்சர் இவங்கெல்லாம் சரி, இப்போ இருக்கவங்களும் சரி, நாட்டுக்கு என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அதை எடுத்து சொல்கிறது சீமான் மட்டும்தான். மிச்சர் பேசுகிற கட்சிக்காரங்கள்லாம் தான் எப்படி முதலமைச்சர் ஆகணும் இதைத்தான் பேசுவாங்க. அப்புறம் இலங்கையில் வந்து கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை, அவங்க எப்படி செத்தாங்க எதுவுமே எல்லோரும் மறைக்க தான் பார்த்தாங்க தவிர, சீமான் அண்ணன் மட்டும்தான் எல்லாருக்கும் உண்மையை சொன்னார். நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்கு, இதை பற்றி அரசியல்வாதி யாராவது பேசுவாங்கன்னா எவனும் பேச மாட்டான், நான் தான் பேசுவேன்னு தைரியமாக எல்லோரும் முன்னாடியும், அதாவது எல்லோரும் எதிர்த்து பேசுகிறாருல, அதில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் நாட்டுக்கு நல்லது பண்ணுறது நினைக்கிறாரு, அவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்க முதலமைச்சர் இருக்கட்டும், முன்னாடி இருந்த முதலமைச்சர் எல்லாருமே நம்ம ஓட்டை வந்து காசு கொடுத்தா வாங்குகிறாங்க. என்னோடய மனசாட்சி பொதுவாக யார் காசு கொடுக்காமல் தன்னோட நல்லது கருத்தை மட்டும் வச்சு ஓட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாருமே ஓட்டு போடணும். என் ஓட்டு எப்போயுமே சீமான் அண்ணனுக்கு தான், ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் நல்லது சொல்லி ஓட்டு கேட்குறாரு. இது வரைக்கும் அவர் காசு யாருக்கும் கொடுக்கல, எவனுக்கு லஞ்சம் கொடுத்து இதெல்லாம் இது பண்ணல, காசு கொடுக்காமல் எனக்கு ஓட்டு போடுங்க நான் நல்லா பார்த்துக்குறேன் உங்களை அப்படின்னு சொல்கிறது அவர் ஒருத்தர் தான். அதனால் சீமான் அண்ணனுக்கு தான் என் ஓட்டு எப்போயுமே, அப்பவும் சரி இப்போ சரி எப்போயுமே அவருக்கு தான். அண்ணா, சீமான் பேசுகிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? தமிழனுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவாப்புல, தமிழை பற்றி நல்லா பேசுவாப்புல, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் இப்போ ஸ்பீச் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் ஸ்பீச்சு, ஒவ்வொரு அது கோழையாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கும், அந்த அளவுக்கு பேசுவாப்புல அவர். ஆனால் சீமான் பேசுறதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா? அவர் எல்லா விஷயமே பிடிக்கும்னா, அவர் எல்லாருக்குமே நல்லது தான் செய்கிறாரு, ஜனங்களுக்கும் நல்லது தான் செய்கிறாரு. நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு கூட போன மாதம் வள்ளுவர் கோட்டத்தில் மீட்டிங் போட்டு சொல்லியிருந்தாப்புல, ரெண்டாவது பெட்ரோல் விலை, கேஸ் விலை எல்லாத்துக்குமே போராடுறாரு. நர்ஸு, டாக்டரு, அதான் எந்த இது ஒன்றாலும் அவங்க அவர் அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து முன்னுக்கு வராங்க. அவங்க இதுவில் வந்து ஒரு லேடி இருக்காங்க, அவங்களும் வந்து நல்லா இது பண்ணுறாங்க. ஆனால் ஜனங்க எப்படி இது பண்ணுறதுன்னு தான் தெரியல. அது ஜனங்க நல்லா இது பண்ணாங்கன்னா அண்ணன் வந்து அடுத்தது வரலான்றது நம்ம இது. ஆனால் ஆட்டோ இது அதாவது மக்களை பொறுத்தவரையிலும் அடுத்த இதுவாக 3வது தனி கட்சியாக வந்து அண்ணன் கட்சி இருக்கோன்றது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது எங்களுக்கு என்னாக்கா அடுத்த இது நாங்களும், ஆனால் இந்த ரெண்டு இதுவும் நாங்கள் மாற்றி மாற்றி பார்த்துட்டோம், எங்களுக்கு முன்னேற்றமே இல்லை. இன்னும் ஆட்டோ 4 வருஷம் ஆகுது, இன்னும் டியூ முடியவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அண்ணன் வந்தார்னா கொஞ்சம் அதெல்லாம் செய்வார், நல்லாயிருக்கும். அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் பேசுகிறதுல வந்து பிடிச்ச விஷயம் எதுண்டா, இந்த சிறுபான்மையாருன்ட்டு சொல்லக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் சமமாக நினைக்கிறாரு அவர். அதுவும் இல்லாமல் வந்து எந்த இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுண்டாலும் பாதிப்பு இருந்தாலும் அவர் ஏற்று கேட்குறாரு, யாருக்குன்னாலும் ஏற்று கேட்குறாரு. அதேமாதிரி விவசாயத்தை வந்து அரசு உடைமையாக்கணுங்கிறாரு, அது ரொம்ப பிடிச்ச விஷயம். எங்கேயாவது தவறு நடந்தால் அவர் தான் இப்போதைக்கு தட்டி கேட்குறாரு. அவர் தான் வந்து அரசியலில் வந்து எந்த ஒரு ஊழலும் எதுவும் சம்பாதிக்காமல் ஒரு நல்ல ஒரு தலைவர், வருங்காலத்தில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு லக்கு இருக்குது. அவருக்கு இப்போ ஓட்டு கிடைக்கலனாலும் பின்னாடி இருக்குது நல்ல ஒரு
பதவியும் இருக்குது, நல்ல ஒரு இதுவும் இருக்குது அவருக்கு. ஆமாம், முதலமைச்சருக்கு மேலே கூட அவர் வரலாம், முதலமைச்சருக்கு மேல் பதவியில் கூட அவர் வரலாம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கோரிக்கையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஊழல் இல்லாத ஆட்சி செய்வார் அவர் வந்தால். ஆமாம், மத சார்பின்மை ஆட்சி செய்வார், சிறுபான்மைங்கிற ஒரு இதே எடுத்துருவார் அவர். ஆமாம், ஏழைகள்லாம் நல்லா இருப்பாங்க, விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழித்தா நம்ம நாட்டோட பொருள் எல்லா நாட்டிலையும் விற்று நாடு சீக்கிரம் முன்னுக்கு வரும். அவர் தமிழை பற்றி நிறைய பேசுவார், அப்புறம் நம்ம விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாரு, நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பாக பேசுவார், அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு வந்து நல்ல இதுவாக பேசுவார், அறிவுரை நிறைய சொல்லுவார், அரசியலை பற்றி கொஞ்சம் அவருக்கு எல்லாமே தெரியும், நல்லபடியாக பேசுவார். சினிமாலே பார்க்கும்போது அவரோட இதை தெரியுதுல, ஆக்டிவிட்டிலாம் தெரியுது, அதே மாதிரி இதுலேயும் நல்லபடி தான் இருப்பார். பேசுகிற விஷயம்னா வந்து விவசாயம் பற்றியான ரொம்ப நல்லது சார், அந்த டாபிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, மற்றபடி அவர் பேச்சை நான் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா எல்லாமே பேசுவார், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணதோட விவசாயத்தையும் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. சீமான் பேசுறதுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நம்ம வந்து நம்ம நாட்டுடைய வளத்தை பற்றி அவர் ரொம்ப நல்லா பேசிகிட்ருக்காரு. இன்னும் எனக்கு சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சி இருக்குது, அவங்கள தான் பல வருஷமாக வந்து இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி நம்ம இந்த நாட்டை சீமான்கிட்ட கொடுத்து தான் பார்ப்போமே, அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து அவர் ஃபார்மருக்கு நல்லா இதுவாக பேசிகிட்ருக்காரு, நம்ம தமிழர்களுக்கான அரசு வேலைக்காக நல்லா இதுவாக பேசிகிட்ருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்க மாட்டேருக்கு. ஒரு வாட்டி இந்த நாட்டை அவரை தான் நம்ம சிஎம்மை தான் ஆக்கி பார்த்தா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது, என்னுடைய அபிப்பிராயமே அதுதான். எதுவாக இருந்தாலும் அவர் ஓப்பனாக வெளிப்படையாக பேசுவார், அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி ஏதாவது எங்கேயாவது தப்பு நடந்தால் உடனே கேள்வி கேட்குறவர் அவர் தான் முதல்ல. இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர் தலைவர்னா எல்லாருக்கும் அவர் தான். இப்போ போயிட்டு இவங்க பாருங்கள், இந்திக்காரன் தான் இருப்பான் எல்லா இடத்துலையும், அவர் தான் ஃபஸ்ட்டு துரத்துனது. அவர் 10,000 ஓட்டு வந்து 30% பேர் கிளம்புனானுங்க சென்னையிலேருந்து. அந்த மாதிரி அவர் வந்துட்டாருன்னா அங்கே அவ்வளோதான், ஸ்டாலின்லாம் சும்மா அதெல்லாம் இங்கே வரவே முடியாது, இங்கே யார் அள்ளி தோடும். வந்தாருன்னா இங்கெல்லாம் எங்கள் நாங்கள் வரப்போ சீமான் தான் அங்கே மாசு வந்தாருன்னா பாருங்கள். இப்போ விவசாயி உயிர் உள்ளதுன்னா விவசாயி தானா, விவசாயி உயிர் உள்ளது தானே, அதை கொடுத்து வச்சுக்கிறானுங்க. அப்புறம் போன வாட்டி கேட்டப்பெல்லாம் எதுவும் கொடுக்கல, இது உயிர் உள்ளது அது உயிர் உள்ளதுன்னானுங்க. விவசாயினா அப்போ என்ன செத்து பண்ணுவாங்களாண்ணா, சம்மந்தமே இல்லை. நானும் இப்போ விவசாயி தான், இப்போ தான் வந்து 3 வருஷம்தான் ஆகுது, அது முன்னாடி விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் தான் அங்கே மாசே, அவர் இல்லைனா அவனும் கிடையாது இங்கே. பாருங்கள், 2030 இல்லை 35 அவர் தான் நிற்பார். நான் பாருங்க, சுற்றி பாருங்கள், எல்லாம் நம்ம பசங்க தான், எல்லா ஓட்டும் அவருக்கு தான். நான் இப்போ 10th படிக்கிறேன், காலேஜ் போகிறப்போ பாருங்கள், நான் அவர் நிற்கிறாரா இல்லையா அதுதான் பேச்சிங்க. 1 ரூபா காசு கொடுத்தாராங்க ஈரோட்டில், 10,000 ஓட்டு வந்துச்சா, அதுவும் ஒரு பெண்மணிக்கு. எவனாவது சரிக்கு சம ஆணுக்கு சம பெண்ணுக்கு உட்கார வச்சானா? இல்லை இல்லை. ஏன்னா ஸ்டாலின் உட்கார வைக்க சொல்லுங்கோ, ஒரு இபிஎஸ் அவனெலாம் உட்கார வைக்க சொல்லுங்களேன், அவனும் உட்கார வைக்க மாட்டான். ஒரு ஆள் இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே நிற்க வைக்க சொல்லுங்களாம். எல்லாம் தலைவர் பேசுனது தான் உயிர்னா அவர். அவர் வந்து இந்த நம்ம யங்ஸ்டர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப எப்படி சொல்லுவார், ஃபார் எக்ஸாம்பிளாக இருக்கார். தென் வந்து ஆஃப்டர் ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்து மேபி அவர் தான் எனக்கு தெரிஞ்சு சேமாக வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி சொல்ல, ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு வந்து ஃபுல் தமிழர்னால் தமிழர்காகவே ரொம்ப போராடுறாரு. ஒரு மாதிரி தமிழ் வேறு யாரும் பேசவும் முடியாது. இப்போ மற்ற பொலிட்டிக்ஸ்லாம் வச்சுனா இந்த பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு அவங்க வந்து இன்கேஸ் எனி பொலிட்டிக்ஸு இந்த கூட்டெல்லாம் போடுவாங்களா, அங்கே வந்து எல்லாருமே இந்த பேப்பர் வச்சு மேபி பேசுவாங்கன்னா, அவர் வந்து ஆன் ஸ்பாட் என்ன வருதோ அதை பேசிகிட்டே இருப்பேன், யாருக்கும் அந்த பயப்பட எதுவுமே இருக்குது, எதுவுமே அந்த எதுவுமே கிடையாது. ஸோ மேபி நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் அவர் வர வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளமாரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவருக்கு இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி நானும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸாக நான் அவருக்கு தான் ஓட் போட்டுட்ருக்கேன், நெக்ஸ்ட்டு நான் அவர் தான் ஓட் போடுவேன். ஆனால் சீமான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா? இப்போ ஆட்டோ தொழிலாளர் சங்கத்துக்காக வந்து பேசினார், வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணது என்னென்னா, ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தை வந்து 2010 தான் வந்து மீட்டர் அமௌண்ட் வந்து ஏற்றினதோட சரி, அம்மா ஆட்சி காலத்தில் இருக்கும்போது ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் தொழிலாளர் சங்கத்தை வந்து எத்தனையோ கோரிக்கைகள்லாம் வச்சாங்க, ஆனால் இதுவரையும் யாருமே வந்து அதை பற்றி முடிவு பண்ணலை, எதுவும் செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் வந்து தொழிலாளர் சங்கத்தில் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணோம், இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது சீமான் அண்ணா தான் வந்து இதுக்கு முழுமையாக இறங்கி வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இதில் ஒரு போராட்டத்தை வந்து எங்களுக்கு வந்து ஒரு வளர்த்து விட்டார், அதை வந்து ஊக்குவிச்சார், இதெல்லாம் நீங்கள் செய்யணும், நாங்கள் எங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் கிடையாது, நாங்கள் இந்த கவர்மெண்ட்டை தான் நம்பி ஓட்டு போட்டு மக்களை வந்து தேர்ந்தெடுத்தோம்,
அவங்களாம் வந்து எதனா செய்வாங்க இந்த முதலமைச்சரும் எல்லாம் பண்ணுவாங்க நினச்சோம். இதுவரை ஆட்டோ சங்க தலைவருக்கும் சரி ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி யாருக்கும் இதுவரை எதுவும் செய்யலை. இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் நசுக்கிட்டு தான் இருக்குது. ஆட்டோ தொழிலாளர்கள் வந்து இன்னும் நசுக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த ராபிட்டோ ஓலா யூபர் இவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இதை சீமான் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக நின்று நிறைய கேள்விகளாம் கேட்டிருக்காரு. இது மக்களுடைய ஆட்சி, ஆனால் மக்களுக்கு இதுவரை எதுவும் நல்லது செய்யலை. மக்கள் நெசக்கப்பட்டதாக இருந்துட்டுருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். சீமானன் தான் வந்து கேள்வி கேட்கணும். இன்னும் அவர் முயற்சி பண்ணணும். இல்லையா இந்த ஆட்சியில் இப்படி தான் இருக்குன்னா இன்னும் 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அடுத்த ஆட்சி கண்டிப்பாக என்னோடய ஓட்டெல்லாம் சீமானனுக்கு தான். அதுமாரி நான் யாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் வந்து போன ஆட்சியில் தான் இப்படி இருந்தது. இந்த ஆட்சி வந்து நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஆட்சியிலும் அவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. அது இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் மோசமாக தான் ஆகிட்டுருக்கு. மக்கள் நசுக்கப்பட்டு தான் இருக்காங்க. வருவாயே கிடையாது, வருமானம் இல்லை. கரண்ட் பில்லு வருவாய் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. இபி பில்லு கரண்ட் பில்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியும் ஒரு மனுஷன் வந்து 2000 ரூபா சம்பாதிச்சாலும் பத்தலை. இப்போது டீவு கட்டுறதா இன்சூரன்ஸு எஃப்சி பாஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமே நாங்கள் காசு கொடுத்து தான் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்களுக்குன்ற ஒரு சேவிங்ன்ற ஒன்று கிடையாது. இது வந்து அண்ணன் சீமானம் தான் வந்து எங்களுக்காக குரல் கொடுத்தாரு. எங்களுக்காக போராட்டத்துக்கு வந்து ஒத்துழைச்சி வாங்க எல்லாத்தையுமே நாங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதுணையாக நின்றார். அதனால் அவருக்கு கண்டிப்பாக வந்து இன்னும் 2 வருஷத்தில் அவருக்கு தான் அடுத்த வருஷம் நான் ஓட்டு போடுவேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து தட்டி கேட்குறாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முதலமைச்சரை பார்த்து நீங்கள் மாதிரி ஏன் செய்ய மாட்டீங்க, ஏன் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதனால் அவருக்கு கண்டிப்பாக என்னுடைய ஓட்டு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்களுக்கு தான் எதனா செய்யணும். ஆனால் அவர் இதுவரையும் எதுவுமே செய்யலை. 2 ஆண்டு காலம் வந்து வருஷத்துக்கு வந்து நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம். 2 வருஷம் ஆட்சியை நாங்கள் வந்து கொண்டாடிட்டுருக்கோம். என்ன கொண்டாடினாங்க, மதவிலக்கு ஒன்றையும் கொண்டாடலை. பாட்டலுக்கு 10 ரூபா விற்றுட்டுருக்காங்க. யாரும் இதை பற்றி கேள்வி கேட்குறது ஒன்றும் கிடையாது. இதோ இபி பில்லு ஏற்றிட்டாங்க, அதுவும் கேள்வி கேட்குறது கிடையாது. டேக்ஸ் ஏற்றிட்டாங்க, அதுவும் கேள்வி கேட்குறது இல்லை. எது மக்களுக்காக இவர் 2 வருஷத்தில் என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே செய்யலை. மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க, இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இதிலேருந்து மக்கள் யாருமே வந்து இவர் ஏன் ஓட்டு போட்டதான் நினச்சி வருத்தப்படுறாங்களே தவிர இவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு யாரும் வந்து சந்தோஷப்படலை. இன்னும் கஷ்டப்பட்ட மக்கள் இன்னும் நெசக்கப்பட்டுன்னு தான் இருக்காங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு படி முன்னேறி வரலை. இதை வந்து முயற்சி பண்ணது நம்ம சீமானன் தான். அதனால் அவருக்கு தான் நான் கண்டிப்பாக என்னோடய ஓட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டேங்க, இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்லா கார் வச்சு ஓட்டு இருந்தவன். இப்போது ஆட்டோ ஓட்ட நிலைமை வந்திருக்கேன்னா எதனால், வேறு வழி கிடையாது. அந்த ஆட்சி தான் அப்படி இருக்குன்னு இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டேன். இந்த ஆட்சி இன்றைக்கி ஆட்டோ நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. இதுக்கப்புறம் போனால் நாங்களாம் பிச்சை தான் எடுக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ வந்து சீமானண்ணன் தான் இப்போ நல்ல ஒரு பீக்கில் இருக்கார். அவர் எல்லா உரிமையை குரலும் வந்து தட்டி கேட்குறாரு. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அதுன்ற ஒரு விஷயத்தை வந்து தட்டி கேட்குறாரு. கண்டிப்பாக வந்து இவ்வளோ தான் பொறுத்துட்டேங்க, இன்னும் 2 வருஷம் தான், பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்த ஆட்சி கண்டிப்பாக சீமானன் ஆட்சி தான். அவருக்கு கண்டிப்பாக என்னோடய ஓட்டு என்ன எல்லாமே அவர் தான். அவருக்காக நான் எதுவும் ஒன்றா செய்வேன். கண்டிப்பாக அவர் தான் வரணும். இதுதான் என்னோடய கருத்து, வேறு எதுவுமே கிடையாது. மக்களாச்சின்னு சொல்கிறாங்க. திராவிட கட்சியில் வந்து என்னங்க செஞ்சிட்டாங்க, என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்கள். திராவிட ஆட்சி வந்த பிறகு நாங்கள் மக்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ப்போன்னு சொன்னாங்க. நகையை மூட்டினாங்களா, கிடையாது, எதுவுமே செய்யலை. அதேமாதிரி வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கொரோனா டைமுக்கு காசு கொடுக்கும்போது ஏன் 5000 கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பொங்கலுக்கும் காசு கொடுக்கல. எதிர்ப்பு தெரிவிச்சதுனால 1000 கொடுத்தாங்க, மற்றபடியில் ஒன்றுமே கிடையாது. இவங்க வந்து பண்ணுறது எப்படி தானா, அரசியலே கிடையாது. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இவங்க ஏதோ செய்கிறாங்க. மக்கள் ஏதோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்களே தவிர மற்றபடி இவங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தன்னிச்சாக செய்ய முடியலை. இவங்க சொல்கிறாங்களா செய்கிறேன், இவங்க சொல்கிறாங்களா செய்கிறேன், அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்களே தவிர இவங்களா தன்னிச்சு முடிவு எடுத்து ஒன்றும் செய்கிறது கிடையாது. ஆனால் இன்னும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்னும் 2 வருஷமும் பரவாயில்ல பல்ல கடிச்சிட்டு போகிறோம். ஆனால் அடுத்த ஆட்சினா கண்டிப்பாக நம்ம சீமானன் ஆட்சி தான். நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.